அவனோட கேப் எடுத்து டூரிக்கு மாட்டி விடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது,
மூடி ஷோ பாக்குறப்ப கடைசி ஸ்டாப்பும் வந்துருச்சு. பட் எல்லாருமே இறங்கிடுறாங்க. இவ பஸ் கண்ணாடிய பார்த்துட்டு யாரா இந்த கேப்ப வச்சது அப்படின்னு தலையை தடவி தடவி பாத்துட்டு இருக்கா. அவ ரொம்ப நேரம் அழுதனால கண்ணு வீங்கி அவளுக்கு கண்ணு சரியாவே தெரியல. கண்ணாடியை ஊத்து ஊத்து கவனிச்சிட்டு இருக்கா. இப்போ பின்னாடி இருந்த ஒரு பையன் அவனோட கண்ணாடிய அந்த கேப் கொடுத்தான்ல அதே பையன் தான். இப்போ அவனோட அந்த கூலர்ஸ கலட்டி டூரி கையில வச்சுட்டு போயிடுறான். கண்ணு மங்கலா தெரியறனால இவளும் அந்த பையன் கொடுத்த கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிறா. அந்த பையனை திரும்பி பாக்குறான். அவன் பாட்டுக்கு கண்டுக்காமே போயிடுறான். இப்போ பிரசன்ட்ல யோசிக்கிறா, இது யார் எனக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு தெரியல, ஆனா இத்தனை வருஷமா என் கூட தான் இருக்கு, இப்படியோ என்ன தேடி இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு தனியா பேசிட்டே அந்த கண்ணாடியை கூலர்ஸையும் அந்த பாக்ஸ் குள்ள வைக்கிறா. யாருன்னே தெரியாம என்ன அந்த பையன் கேரா பாத்துக்கிட்டான் அப்படின்னு அழுதுட்டே அந்த பழைய இரும்பு பெட்டிய மூடி பத்திரமா எடுத்து வைக்கிறா. காலையில விடியுது நம்ம ஊபின் சைக்கிள்ல ரைட் போயிட்டு இருக்கான். பின்னாடியே பிஏவும் ஃபாலோ பண்ணிட்டே வரான். ஆமா, எதுக்கு எப்ப பாரு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, என்னதான் பிரச்சனை உனக்கு, என்ன மாதிரியும் ட்ரெஸ் வேற போட்டிருக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உடனே இந்த பிஏ சொல்றான், என்ன சிஇஓ சார், நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க, ஓ பிரஸ்கார் அவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இப்படி வந்து தனிமையா ரொம்ப சிம்பிளா வாழ்றீங்களோ அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். எனக்கு உங்க ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நீங்க பண்ற மாதிரி நானும் பண்ணிட்டு இருக்கேன், இது ஒண்ணு தப்பு இல்லையே, உங்களை மாதிரி நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு பிஏ சொல்றான். நீ என்னமோ பண்ணிக்கோ, இப்ப என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்து அப்படின்னு ஓபின் சொல்றான். என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு பிஏ சொல்றான். உடனே இப்ப ஹீரோ, நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, வேலை செய்யற நேரம் தவிர வெளியில எல்லாம் கோவர்க்கர்ஸ் கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே கடுப்பாயி பிஏ அவன் சைக்கிள் முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டு, நான் வெறும் கோவர்க்கரா, நான் உன் ஃப்ரெண்டு தான், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசு ஃப்ரெண்டு தான், நான் கோவமா இருக்கேன், என்ன கோவர்க்கர் நான் சொல்றேன் அப்படின்னு கோவப்படுற மாதிரி நடிச்சுட்டு டக்குனு அவன் காலு கீழே உட்காந்துட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கெஞ்சிட்டே இருக்கான். ஏ வாடா ஓபி, நம்ம சரக்கடிக்கு போலாம், நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, வாவே வாவே அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். இவன் உடனே ஓபின் உடனே அவன் அழகா கொஞ்சம் மாதிரி ஹோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை கீழி விட்டுட்டு சீப்ப அப்படின்னு தள்ளி விட்டுறான். நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். உடனே பிஏ ஓபின் நில்லுடா நில்லுடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஓபினும் பிஏவும் ஒரு நல்ல பிரதர்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட் மாதிரின்னு சொல்லலாம். இப்ப நம்ம டூரி ரெஸ்டாரண்ட கிளீன் பண்ணிட்டே இருக்கா. இப்போ நம்ம துரோகி ஊஜு உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கடைக்குள்ள வரா. என்ன கடையில யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றா. அப்புறம் மேரேஜ் இன்விடேஷனை கொடுத்துட்டு மேரேஜுக்கு கண்டிப்பா வந்துரு, உனக்கெல்லாம் வைக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நம்ம மூணு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் மேட் எல்லாம் கல்யாணத்துக்கு வரப்ப நீ எங்கன்னு கேட்பாங்க, சோ அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும், அதனாலதான் உனக்கும் கூப்பிடுறேன் ஓகேவா, மேரேஜுக்கு வந்துடு அப்படின்னு இன்விடேஷனை கொடுக்குறா. ஆனா டூரி அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு வாங்காம ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு திரும்ப டேபிள தொடைக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஊஜு, நீ இன்னும் சிங்கிளா தான் இருக்கியா, அதனாலதான் கல்யாணத்துக்கு வர கூச்சப்படுறியோ அப்படின்னு நக்கல் பண்ணி கேக்குறா. கடூரிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வேகமா அவளை அரையறதுக்காக பக்கத்துல போறா. இப்ப கரெக்டா ஹீரோ அவ கையை புடிச்சு இழுத்துட்டு, ஹே டார்லிங் என்ன பண்ற, யார் இவங்க அப்படின்னு கேக்குறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவன் டார்லிங்னு கூப்பிடுறான் அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ இவன் நமக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு இவளுமே சிரிக்கிறா. இத பாத்துட்டு அந்த ஃப்ரெண்ட், யார் இவரு, உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறா. டூரியும் அதான் சாக்குன்னு அவன் கையை இறுக்கமா புடிச்சிட்டு, ஹே தங்க புள்ள எப்ப ஆபீஸ்ல இருந்து வந்தீங்க அப்படின்னு வீட்டுக்கார கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊபின பேசிட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு மாறி ஆகுது, ஆஹா உலக மகா நாடகக்காரியா இருப்ப போலயே அப்படின்னு முழிக்கிறான். உடனே டக்குன்னு, இவரு என்னோட லவ்வரு, பேரு 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 அப்படின்னு முழிக்கிறா. இவளுக்குதான் இவனோட பேரே தெரியாதே. உடனே டக்குன்னு அவன், ஹாய் ஐ அம் ஊபின் அப்படின்னு சொல்றான். அவனுக்கும் தடுமாற்றம் தான் வருது, ஆனாலும் எப்படியோ இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கான். உடனே ஓ ஊபினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கா. இப்படியே டூரியும் அவன் கைய வீடுனே இருக்குமா புடிச்சிட்டு அந்த நம்பிக்கை துரோகம் பண்ண ஃப்ரெண்ட கடுப்பேத்த ட்ரை பண்றா. உடனே வேகமா கையை தட்டி விட்டுட்டு ரெண்டு பேருமே லூசு மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. ஓபினுக்கு இவ கையை இருக்குமா பிடிக்கிறது பிடிக்கல, ஏதோ ஹெல்ப் பண்ண வந்தா இவ என்ன கையை இருக்குமா பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்படியே மனசுக்குள்ளே அவங்க முறைச்சுக்கிட்டே லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிக்கா பிக்கான்னு சிரிக்கிறத அவ ஃப்ரெண்டு கவனிச்சுட்டே இருக்கா. இப்ப திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டூரி அவன் தோல் மேல கையப்போட வருவா. ஊபின் அவ கையை பிடிச்சு தட்டி விட்டுட்டு சும்மா இருடி அப்படின்னு வாய அசைக்கிறான். உடனே இவளும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோட அங்க பாரா ஊஜுவ அப்படின்னு சொல்லிட்டு அவளோ மூஞ்சியை கண்ணை காட்டிக்கிட்டே இருக்கா. சரி ஓகே ஆபத்துக்கு பாவம் இல்ல, இவளுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு வந்துட்டோம், முழுசா ஹெல்ப் பண்ணிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி ஓகேன்னு அவன் கையை
கொடுக்குறான். இவளும் அழகா சிரிச்சுட்டு அவனோட கையை பிடிச்சுக்கிறா. இப்படியே ரெண்டு பேரும் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட நடிக்க ட்ரை பண்றாங்க. இப்போ டூரி சிரிச்சுட்டே அவன் கையை இறுக்கமா பிடிச்சிட்டு அவனோட தோளுல சாஞ்சுக்கிறா. ஓ ஸ்வீட், இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கியூட்டான பேரா இருக்காங்கல்ல. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கு கடுப்பாகுது. நீங்க இவ்வளவு நாளா ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோ ரொம்ப நாளா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இப்பதான் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்றா. உங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறத பாத்துட்டு அந்த ஃப்ரெண்டு முழிச்சுட்டே இருக்கா. இல்ல இல்ல, ரொம்ப நாளா தெரியும், இப்ப கொஞ்ச நாளா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ ஓட்டி அப்படியே மழுப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் இப்பவும் சிரிச்சுக்கிட்டேதான் இருக்காங்க. வி ஆர் கிரேசி அபவுட் ஈச் அதர் அப்படின்னு செம்மையா புழுவுறாங்க. புழுவு மூட்டைங்க ரெண்டும். ஓ அப்படியா, ஆமா ஆமா, மேட் ஃபார் ஈச் அதர் தான் அப்படின்னு அவளும் சிரிச்சுக்கிட்டே உள்ளக்க. அவளுக்கு வயிறு எரியுது, ஆனாலும் சரி ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம் கரெக்டா பிஏ உள்ள வரான். என்ன தனியா அங்க விட்டுட்டு நீங்க இங்கதான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். டூரி ஊபின் கையை இறுக்கம பிடிச்சிருக்கிறத பாத்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு முழிக்கிறான். ஐயோ, இவன் காரியத்துக்கு எடுத்துருவான் போலயே அப்படின்ட்டு ஊபின் சொல்லிடாதடா சொல்லிடாதடா அப்படின்னு இங்க இருந்து கண்ணாட்டிட்டே இருக்கான். உடனே பிஏஓ ஊபின் சொல்றத கேட்டுட்டு ஓ ஓகே சார் ஓகே சார்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆபீஸ் விஷயமா பேசுற மாதிரியே பேசிக்கிறாங்க. வேணும்னே ஊபினோட கைய டூரி இறுக்கமா புடிச்சிட்டே இருக்கா. அவ கையை எடுக்க பாக்குறான், இவ விடவே மாட்டா. உடனே ஊபினோ டார்லிங் ஆபீஸ் விஷயமா பேசணும், கொஞ்சம் கையை விடுறீங்களா அப்படின்னு கேக்குறான். ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கையை விட்டுறா. இப்ப வேகமா பீயை விழுத்துட்டு வெளியே போயிடுறான். இதையும் சொதப்பிடாதரா வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறான். அதன் போனதும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஆபீஸ் ஒர்க்கர் மாதிரியா இருக்கு, ஆலையின் ட்ரெஸ்ஸையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிண்டல் பண்றா. இதை கேட்டுட்டு டூரிக்கு செம்ம கடுப்பாகுது. இதெல்லாம் திருந்தவே மாட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அவளோட இன்விடேஷன் எடுத்து டூரியோட பாக்கெட்ல வச்சுட்டு கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்க பிஏ நினைச்சேன் நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு நினைச்சேன், இதனாலதான் டெய்லியும் அலாரம் வச்சு சீக்கிரம் ஆபீஸ விட்டு வெளியில போறீங்களா. அந்த பொண்ணு WBC ரைட்டர் தானே, அன்னைக்கு கூட போன் நம்பர் கொடுத்துச்சே அந்த பொண்ணு தானே, அப்பையில இருந்து நீங்க ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க. அன்னைக்கு நான் கேட்டப்போ யாரும் இல்ல, டேட் எல்லாம் பண்ணவே இல்லன்னு சொன்னீங்க, இப்ப மட்டும் என்ன என்ன ஏமாத்துறீங்க, எல்லாமே போய் என்ன ஏமாத்துறீங்க CEO சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அட என்னடா இவன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறான்னு பார்த்தா இந்த பிஏக்கு நம்ம ஊபின் மேல ஒரு கண்ணு, அந்த மாதிரி ஆளுலாம் இல்ல, பட் இவக்கு இவன் மேல ஒரு பொசசிவ்னஸ் அதிகமாவே இருக்கு நம்ம பிஏக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, சின்ன பிள்ளையில நம்ம யாரையுமே டேட் பண்ணக்கூடாது, உனக்குனா எனக்கு நீ அப்படின்னு இருந்திருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. அதனால பிஏக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, என்னை ஏமாத்திட்டு நீ டேட் பண்ண பாக்குறியா அப்படின்னு கத்துறான். உடனே யூபின், டே லூசு பையல கொஞ்சம் என்ன பேச விடுடா, என்னை இழுத்துட்டு வந்ததுல இருந்து நீ மட்டும் தான் பேசிட்டு இருக்க, என்ன பேச விட்டாதான நான் என்ன சொல்லுவேன் உனக்கு தெரியும் அப்படின்னு யூபின் சொல்றான். இதை கேட்டுட்டு ஒரு மார்க்கமா சிரிச்சுட்டே பக்கத்துல வந்துட்டு என்ன CEO சார் சொல்ல போறீங்க, சரி உங்க நியூ லவர் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா, நம்ம மூணு பேரும் ஒன்னா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். எனக்கு என்னவோ இவன் சரியான சரக்கு வண்டின்னு தான் தோணுது, எப்ப பாரு வா என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணு ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். இப்ப நம்ம டூரியை சேர்த்து பேசுறான். நம்ம ஊபினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, இவனடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு எதுவுமே பேச முடியாம முழிச்சுட்டே இருக்கான். இப்போ அவன் தோல்ல சாஞ்சிட்டு வாங்க வாங்க ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அட கடவுளே, இந்த பைத்தியக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேனே, நான் உன்ட்ட நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு அவன் கையை தட்டி விட்டுட்டு எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள என் மேல பாசம் போயிடுச்சா, நான் கசந்து போயிட்டேனா, டே ஊபின நில்லுடா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம டூரி அழுகிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு கண்ணடிய போட்டுட்டே எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டே இருப்பா. இப்போ அந்த பக்கம் போற நம்ம ஊபின் டூரிய கவனிக்கிறான். இந்த சன்கிளாசஸ் அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. அன்னை 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டூரி அழுதுட்டே இருந்தப்போ ஒரு பையன் பஸ்ல வந்து கேப் மாட்டி விட்டுருப்பான்ல, பக்கத்துலயே வந்து நின்றுட்டு இருப்பான்ல, அது வேற யாருமே இல்ல நம்ம ஊபின் தான். டூரி அப்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கவும் டூரியோட ஃபேஸ் இவனுக்கு ஞாபகமே இல்ல. இப்பதான் அவனுக்கு பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. ஊபின் கேப்ப மாட்டி விட்டுட்டு அவளையே பார்த்துட்டே இருப்பான். கடைசியில கண்ணாடி கூட கொடுத்துட்டு போவான். நம்ம டூரி அப்பையும் ரொம்ப சோகமா அழுதுட்டே இருப்பா. இத நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டே இருந்திருக்கான். இதோட எபிசோட் 4 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 5 பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிராமாஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணீங்க, கண்டிப்பா அது எல்லாத்தையுமே
ஒன்னு ஒன்னா பாத்திரலாம். நீங்க எனக்கு சொல்றீங்க நிறைய டிராமாஸ், பட் அது எல்லாமே மத்த சேனல்லையும் போட்டிருக்காங்க. நம்ம சேனல்ல போட்டா நிறைய வியூஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, பட் புதுசா ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாமே. ஓகே, நிறைய பேர் சொன்ன டிராமாஸ் நான் போடல அப்படின்னா ஏ மேல கோச்சுக்க கூடாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. டாடா.